ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து லஞ்சுக்கு நம்ம ஃப்ரெண்டு கூட்டு வந்திருக்காப்ல. இதேத்துல பாய், இந்த கடை என்ன பாய் கடை பேர்? காதர் பிரியாணி. எனக்கு தெரியாது. சரி ரைட், என்ன ஏரியான்னு தெரியல. இப்போ சேலத்தில் இருக்குது காதர் பிரியாணி, வித் ஃபோன் நம்பரோட கொடுத்துருக்காங்க. உள்ளக்க செம்மையாக இருக்குமா? சரி போய் பார்க்கலாம் வாங்க. என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட தம்பி ரெகுலராக அங்கே தான் சாப்பிடுவார் போல். ஸோ அவர்கிட்ட தான் மெனுலாம் கேட்டு செம்மையாக சாப்பிட்டோம். பாய் சொல்லி கூட்டு வந்திருக்காப்ல, காதர் பாய் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இன்னொன்னு எதாவது சொன்னீங்க பாது, என்னது போ, வறுவல் இது வைப்பாங்க. ஆ சரி ரைட் ஓகே. ஆ அடுத்து பிரியாணி வச்சுட்டு போனதுக்கு அடுத்து இது மொதல் வாய் வச்சாங்க. அந்த ஸ்மெல்லே செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லா வாயிலையுமே பீஸ் மாட்டுற அளவுக்கு ஒருத்தாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு மோசம் சொல்ல முடியாது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் வாங்கினது மட்டன் பிரியாணி தான், பட் செம்ம ஒருத்து. இது என்ன பையன், இது கிரேவிக்கு மட்டும் தனியாவா? நல்லா இருக்குமா? ஒர்க் ஷாப்டா? சாமா சரி, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்கு. சிக்கன் ஃப்ரை ஃபேமஸ் அடா. போதும் பாடா, நான் காலையிலையும் வரேன், நீங்கள் கறியாக சாப்பிட்ருக்கோம். நான் போதும் போதும் பதிங்க எடுத்துங்க. குஸ்கா குஸ்கான்னு சொல்லிட்டு கடைசியில் சிக்கனில் வெளியே காமிச்சிட்டியே பாய். பரவாயில்லையா, காம்பினேஷன் தான். குருமா தனியாக, அடுத்தது சிக்கன் ஃப்ரை தனியாக, பிரியாணி. சமாளம் சாப்பிட்றதுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்கணுமா இல்லையா? அதனால தாங்க நல்லா சாப்பிட்டு பில் பண்ணுற டைம் வந்தாச்சுங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற காஸ்ட்டு, காஸ்ட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டிங்க, அது குறை சொல்ல முடியாது. நல்லா தான் இருந்துச்சு. மற்ற கடையில் நம்ம தால்ச்சா ஊற்றி தான் பிரியாணிக்கு ஃபேமஸ் நினைக்கிறதுல, இங்கே குருமா கொஞ்சம் ஊற்றியதே நல்லா தான் இருந்துச்சுங்க. மோசம் கிடையாது, இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சுங்க. சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்தால் பெட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி கிளம்புவோமா? கரெக்டா.